ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோல ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராகு கேது இது சுவர்பானு அப்படிங்கிற ஒரே கிரகம்தான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நடந்த சண்டைகளை பத்தி நாம பல காலமா படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். சுவர்பானு அப்படிங்கிறவரோட தலைய விஷ்ணு பகவான் தன்னோட சக்கராயுதத்தால வெட்டினப்போ தல ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் அவதாரம் எடுத்தது. காரணம் அவங்க தேவாமிர்தத்தை பருகினதால. இந்த ராகுவும் கேதுவும் சிவனை வேண்டி வரம் பெற்றாங்கன்னு புராணங்கள் சொல்லுது. நவகிரக அந்தஸ்தை பெற்ற இவங்க எல்லா கிரகங்களை விடவும் வலிமையானவங்களா இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. ராகுவை காட்டிலும் கேது மிகவும் சக்தி வாய்ந்தது. சூரியனை விட ராகுவும் ராகுவை விட கேதுவும் அதீதமான சக்தி வாய்ந்த கிரகங்கள்னோ இது சாயா கிரகங்கள் அப்படின்னு போற்றப்படுது. இவங்களுக்குன்னு சொந்த வீடு அப்படின்னு ராசி மண்டலங்கள்ல எந்த வீடும் குறிப்பிடப்படவே இல்லை. இவர்களுக்குன்னு மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒதுக்கப்பட்டும் இருக்கு. ராகு எங்க நிற்கிறாரோ அதேதான் அவருக்கு சொந்த வீடு. இதேதான் கேதுவுக்கும். சரி, இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ஒரு சில பேருக்கு நன்மைகளை அள்ளி தருவாரு. அதே சமயம் கேது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைகள்ல ஆப்பும் வைப்பாரு. கேது ஒருத்தருக்கு அள்ளித்தரார்னா ராகு ஒரு சில பேருக்கு மட்டும் ஆப்பு வைப்பாரு. எது எப்படியோ ஒரு கிரகம் கொடுத்தா ஒரு கிரகம் தடுக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ராகுவும் கேதுவும் சேர்ந்தே கொடுக்கும். இந்த ராகு கேதுங்கிறது சாதாரண கிரகமாகவோ அல்லது சாதாரண விஷயமாகவோ நாம கடந்து போக முடியாது. மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ரெண்டு கிரகங்களுமே சாதாரணமா இருக்கிற மனுஷனை தூக்கி விட்டு எங்கேயோ கிடந்தவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கும். அதே சமயம் இந்த ரெண்டு கிரகங்கள் நினைச்சா ஒருத்தனை ஒண்ணுமே இல்லாமலும் ஆக்க முடியும். ராகு கொடுத்தாலும் சரி கேது கொடுத்தாலும் சரி வித்தியாசம் சின்ன அளவுதான். ராகு நல்லதை கொடுத்தாலும் கெட்டதை கொடுத்தாலும் அள்ளிதான் கொடுப்பாரு. கேது கெட்டதையும் கொடுக்க மாட்டாரு, நல்லதையும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாரு. இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் பெயர்ச்சி அடைய 18 மாசம் எடுத்துக்குவாங்க. இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ தருவாங்க. பொதுவா ஜனனகால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் 3, 6, 10 மற்றும் 11 இடங்கள்ல இருக்கிறது நல்ல பலன்கள் வழங்கும்னு ஜோதிட சாஸ்திரங்கள் அடித்து சொல்லுது. இதையேதான் ஜோதிட முன்னோர்களும் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேதுவை போல செவ்வாயும் சனியை போல ராகுவும் செயல்படும்னு ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டுகிட்டேதான் இருக்கு. ராகு ஒரு கரும்பாம்புன்னும் கேது ஒரு செம்பாம்புன்னும் சொல்லப்படுது. ஒருவர் ஜாதகத்துல ராகு கேது ஆ மேடம் எழுது சுறா நண்டு கண்ணி, அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய வீடுகள்ல இருந்தா ஆக சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் முன்னு ஜோதிட நூல்கள் விவரிக்குது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு பழமொழிகளும் ஜோதிடம் சார்ந்து எழுதப்பட்டுதான் இருக்கு. ராகுவ போகக்காரகன்னும் கேதுவ மோட்சக்காரகன்னும் சொல்லப்படுது. ஆசைகளுக்கு அதிபதியா ராகு இருக்காரு, மோட்சத்துக்கு அதிபதியா கேது இருக்காரு. வர்ற அக்டோபர் 30 தேதி 2023 ராகு பகவான் மேஷத்துல இருந்து மீனத்துக்கும் கேது பகவான் துலாத்துல இருந்து கன்னிராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இரண்டு கிரகங்களுமே எப்பயுமே பின்னோக்கி செயல்படக்கூடிய கிரகங்கள். எப்பயுமே வக்ரமா இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு பொதுவான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். விநாயக பெருமான வழிபாடு செய்யறது ஆகச்சிறந்த கேதுவுக்குரிய பரிகாரம் ஆகும். மகாவிஷ்ணுவோட மீன் அவதாரமான மச்ச அவதாரத்தை வணங்கலாம். ஏன்னா ராகு பகவான் இப்போ மீனத்துக்கு தான் போறாரு. பணப்பயிரையோ அல்லது மணிப்பர்ஸ்லையோ வெள்ளி நாணயத்தையோ அல்லது சின்ன வெள்ளி பீஸ் அதை போட்டு வைக்கிறதும் நல்லதொரு நிதிநிலையை மேம்படுத்தும். அதே போல தினைக்கும் நெத்தில அல்லது கழுத்துல மஞ்சளை சின்ன அளவுலையாவது வச்சுக்கணும். அதே போல பிரவுன் நிற ஆடைகளை ஏழைகளுக்கு தானம் செய்யறது கேதுவுக்குரிய பரிகாரமா பார்க்கப்படுது. சரி, இப்போ உங்க ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். சந்திர பகவான அதிபதியா கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வளவு நன்மைகளை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். சந்திரன் மனோகாரகன்,
மனசை முழுசா கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர் தான் சந்திரன். அதே போல தாய் உள்ளம் கொண்டவருக்கும் தாய்க்கும் அதிபதியா சந்திர பகவான் இருக்காரு. அழகு, நளினம், எளிமை உள்ளிட்ட அனைத்தும் சந்திர பகவானையே சேருது. இப்படிப்பட்ட சந்திர பகவானை அதிபதியா கொண்ட கடகராசிக்காரவங்க மனசும் ரொம்ப பெருசு, எல்லாரையும் அரவணைச்சு போறவங்க. கலைத்துறையில் இவங்க ஈடுபட்டா வெற்றி மேலே வெற்றி பெறுவாங்க. பால் வியாபாரம், காய்கறி வியாபாரம், மளிகை கடை, துணிக்கடை, அதுக்கப்புறமா ஹோட்டல் உள்ளிட்ட இண்டஸ்ட்ரீஸில் கடகராசிக்காரவங்க அதீதமான வெற்றிகளை பெற முடியுது. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கடகராசிக்காரவங்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில் ராகு கேது பெயர்ச்சியும் நடக்குது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்துக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்துக்கும் பெயர்ச்சி அடையிறாங்க. இது நன்மையா பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? வளர்ச்சியை தருமானு கேட்டால் கட்டாயம் வளர்ச்சியை தரும். உங்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் பாவத்துவமான கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3 இடத்துல கேது பகவான் இருக்க போகிறாரு, மீனத்தில் ராகு பகவான். பிறகுன்ன நன்மைகள் தான் அதிக அளவில் நடக்கும். அதாவது பாலைவனத்திலையும் ஒரு சோலைவனம், இதை தாங்க நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னடா பொடி வச்சு பேசுகிறானேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. அஷ்டம சனியில் நீங்கள் அல்லல் பட்டால் கூட இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களை நல்லதொரு வளர்ச்சியை கொடுத்துட்டு தான் போக போகுது. முதல்ல ஈடுபடுற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தேவையே இல்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட முடியாது. இளைய சகோதரர்களால் இருந்து வந்த சிக்கல்களும் தீருது. உங்களோட மனசு இப்போது தெளிவாக இருக்கும். அண்டை அயலாரோட உதவிகளும் கிடைக்கும். குறிப்பாக உங்கள் இளைய சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அவர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க. மனசில் இருந்த பாரங்கள் குறையும். புதிய சொத்துக்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்குரிய வாய்ப்புகளும் அமையும். வருமானமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை இருக்காது, நல்லாவே வருமானம் பார்ப்பீங்க. தோல்வி மனப்பான்மையில் துவண்டு போய் கிடக்கிற கடகராசிக்காரவங்களுக்கு அதில் இருந்து உங்களை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி வருது. 9 இட ராகு, 3 இட கேது. ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வாங்க. கடலில் போய் தீர்த்தமாடிட்டு வர்றது உங்களை மென்மேலும் பாவத்துவ பிடியில் இருந்து, அதாவது சனி பகவானோட அஷ்டம சனி பிடியில் இருந்து உங்களை காப்பாற்றும். இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ராகு கேது 3-9 இருக்கிறதுனால தான். அதே சமயம் முடிஞ்சால் ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் திங்கக்கிழமை காலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான், பிரச்சனைகள் எல்லாமே வெயில் கண்ட பனி போல் காணாமல் போயிடும். மனசில் இருந்த தாக்கங்களும் ஏக்கங்களும் குறைஞ்சிரும். பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியும் ஒன்று சேர்வீங்க. எல்லாமே சுபத்துவமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பாதிப்புகளை தரும் அப்படின்னு கேட்டால் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல கழுத்து வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காலில் சிறு சிறு அடிகள் ஏற்படவும் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கலைத்துறையினர் இந்த காலகட்டத்திலையும் சிறப்பான வளர்ச்சியை அடைவீங்க. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். மற்றபடி இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் கடகராசிக்கு 92% நன்மைகள் தான் நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட துர்கையம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.